ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஏ லைன் குர்த்தாவோட டுட்டோரியல் தான். இந்த வீடியோவில் வெறும் 2.5 மீட்டர் வச்சு ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ்க்கு நல்ல லாங்கான மேக்ஸி குர்த்தி மாதிரி எப்படி ஏ லைன் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ரேயான் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஃப்ளோவான இருக்கிற நல்ல ஃப்ளோவாக இருக்கிற ஃபேப்ரிக்காக எடுத்துக்கோங்க. இது நிறைய அகலம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுல, ஏன்னா நான் லாங்காக ஸ்டிச் பண்ண போகிறேன். மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி ஒரு ஏ லைன் ட்ரெஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் எப்படி அகலமாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து வெறும் 2.5 மீட்டர் தான். 2.5 மீட்டரில் ஒரு 173 சென்டிமீட்டர் ஒரு 56 இன்ச்சுக்கு நம்ம எப்படி ஹைட்டில் வந்து எப்படி இருக்கிற ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மொத்தமாக மடித்து போடாமல் அடி பாகத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து 4 மடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் 4 மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 41 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மடக்கி போடுறப்போ உங்களுக்கு 10 இன்ச் கிட்டே கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே ஆகணும் அப்படின்னா நீங்கள் 2 டிவைட் பண்ணி மடிக்கிற மாதிரி இருக்கும். பட் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சுற்றளவு 40 இருந்துச்சுன்னா வரைக்கும் இது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி வித் அகலம் இருக்கிற ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை 4 மடித்து போட்டு உங்களோட டாப்போட ஃபேப்ரிக், அதாவது உங்களோட ஷோல்டர்லேருந்து உங்களோட வெயிஸ்ட் வரைக்கும் ஆர் ஹிப் வரைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்டர் த பஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் சரி, இல்லை அதை விட 1 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கிறதுனாலும் சரி, நம்மளோட விருப்பம் தான். ரெண்டுமே நம்ம ஒரே ஃபேப்ரிக் தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 17 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பீங்கன்னா 14 இன்ச்லேருந்து 17 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஹைட்டாக இருப்பீங்கன்னா நீங்கள் 17 இன்ச் எடுத்துக்கலாம். 17 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வந்து சீமிங் அலவன் சேர்த்துட்டு 17.5 எடுத்திருக்கேன். மேலே வந்து கட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத மட்டும் நான் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். இந்த எப்படி உங்களோட மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் சுடிதார் தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு குர்த்தாவை அது மேலே போட்டு ஃபேப்ரிக் மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், எல்லார் குர்த்தாவும் நீங்கள் வந்து டெய்லரிங் இன்ஸ்டியூட் வைக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் அம்மாக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஃபேப்ரிக்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம எப்பயும் யூஸ்வலாக செய்கிறது மாதிரி ஷோல்டர் வச்சுட்டு நெக்லைன்லேருந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு நான் அதை வந்து மார்க் பண்ணுறேன். நான் நெக்லைன் குர்த்தாவில் கட் பண்ண மாட்டேன், தனியாக கேன்வாஸில் தான் கட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் செஞ்சுருந்த மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் கட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வச்சுக்கிட்டோம். ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி அதை வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். லைன் போட்டுட்டு இப்போ ஆம் ஹோலுக்கான மெஷர்மெண்ட் வைக்கிறோம். ஆம் ஹோலுக்கான மெஷர்மெண்ட் என்னோடது 7 இன்ச். பட் நான் வந்து அந்த மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால மொத்தமாக 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணுறப்போ நமக்கு கரெக்டாக 7 இன்ச் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. 2 கோடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஃபேப்ரிக் வச்சும் போடலாம், இல்லை சிம்பிளாக உங்களுக்கு ஆம் ஹோல் வேணும், ரொம்ப கரெக்டான ஃபிட்டிங்கில் வேணாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் அப்படின்னா 2 பக்கமும் 2 இன்ச் 2 இன்ச், இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா 2 பக்கமும் 1.5 இன்ச் 1.5 இன்ச் வச்சு இந்த மாதிரி வளைவாக வளைச்சி விடுங்க. நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போனீங்க அப்படின்னா தான் ஆம் ஹோல் அவுட்டர்லேருந்து உள்ளே கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவோட ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ ஆம் ஹோல் உள் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்காக அடியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு அதையும் நீங்கள் கர்வ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இதை கர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் நம்ம ஃபிட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இதுவும் நீங்கள் ஏற்கனவே எப்படி வச்சு மெஷர்மெண்ட்டில் எடுப்பீங்களோ அதே மாதிரி தான், அந்த சல்வாரில் நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான். மெஷர்மெண்ட் வச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து உங்களோட பஸ்ட்டோட டாப் பஸ்ட், ஹையர் பஸ்ட், அதுக்கப்புறம் உங்கள் பஸ்ட்டு கீழே இருக்கிற போர்ஷன்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஒரு மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணேன், ஒரு 5 மீட்டர்ஸ் வாங்கி பெரிய மேக்ஸி ட்ரெஸ்ஸாக தைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. பட் நான் எனக்கு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இது நான் கோயம்புத்தூர்லேருந்து லேட்டஸ்ட்டாக வாங்கிட்டு வந்திருந்த ஃபேப்ரிக். இதோட வீடியோ வந்து லவ்லி தமிழ் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இருந்த ஃபேப்ரிக் தான் இது. ஸோ இதில் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு லாங் மேக்ஸி தைக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து ஃபேப்ரிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு பாடி மெஷர்மெண்ட்டையும் கட் பண்ணுறோம். இது எல்லாமே நான் சீமிங் அலவன்ஸ் விட்டு தான் வந்து கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சீமிங் அலவன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா 1 inch விடுவோம். நான் அது விட்டுட்டு தான் சேர்த்து தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுறப்ப 2 times கட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால. ஸோ பாடி மெஷர்மெண்ட் அப்புறம் ஆர்ம் ஹோல் ஷோல்டர் இது 3 இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ஒன்ஸ் பாடி மெஷர்மெண்ட் ஆர்ம் ஹோல் ஷோல்டர் 3 கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் மட்டும் ஒரு ஃபேப்ரிக் மட்டும் எடுத்து நம்ம உள்ள ஃப்ரண்ட்டுக்கு ஆர்ம் ஹோலுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருப்போம், அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனியாக ஃபேப்ரிக் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நியூவாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் இதை வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பாடிக்கு வந்து அடியிலேருந்து எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ ஹேண்டுக்கு எடுங்க. கைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான், நீங்கள் 3/4 வைக்கிறீங்கன்னா இந்த லென்த் நான் இப்போ மடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அகலத்தில் மடிச்சுட்டு அப்புறம் உயரத்தில் மடிங்க. இல்லை நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கும் கொஞ்சமாக ஃபேப்ரிக். ஆனால் இப்போயே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கீழே மேக்ஸிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அதனால தான் A-line கொடுத்தா நீங்கள் என்ன நீளத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ லென்த்துக்கு வச்சுக்கலாம், நீ லென்த்து கீழே வச்சுக்கலாம். இல்லை டூனிக் டாப் மாதிரி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜீன்ஸ்க்கு போடுற மாதிரி அப்படின்னா பாதி தையோட கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ உயரம் வந்து உங்களோட விருப்பம் தான் இது வந்து. ஆனால் டாப் பாட்டம்னு 2 கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்லீவ் எப்படி டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணணும், எப்படி நீங்கள் பேட்டர்ன் எடுக்கணும்னு நான் செப்பரேட் வீடியோ டீட்டெயில்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து மேலே ஐ பட்டன் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுடிதார் குர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த மெத்தட்லேயே தான் சிம்பிளான ஹேண்ட் வந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ டூலிப் ஸ்லீவ்ஸ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹேண்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் வர ஸ்லீவ்ஸ்க்கு வந்து 2 பிரித்து எடுத்து போட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இதை கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பாட்டம் கட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக முடிகிற ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி நெக்லைன் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து அழகாக நீங்கள் வெளியில் போட்டு போகிற அளவுக்கு, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் பொறுத்து மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியல். இது வெறும் 2.5 மெட்டீரியல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் ஷார்ட்டாக தைக்கணும், ஆனால் கீழே அகலமாக வரணும். எனக்கு கீழே வந்து ஃப்ளேர் நிறைய இருக்கணும்னா எந்த சைடு உங்களுக்கு மெஷர்மெண்ட் அகலம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி மடித்து போடுங்க. பட் எனக்கு வந்து உயரம் தான் ஜாஸ்தி வேணும், எனக்கு வந்து ஃப்ளோர் லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இருக்கிறதுல எந்த சைடு நீளம் இருக்குது, எந்த சைடு வந்து லென்த் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மடித்து போட்டு பார்த்து இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். இந்த கட் பண்ணுறது, இந்த வந்து மடித்து போடுறது வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு அகலம் நிறையா வேணுமா, அதாவது நிறைய சுற்றுளவு வேணுமா அப்படிங்கிறதும், நிறைய நீளம் வேணுமா அப்படிங்கிறதையும் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன லென்த் உங்களோட ஃபேப்ரிக் வேணும், என்ன லென்த் உங்களோட டாப் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாப் கட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம 17 inch கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேலன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 40 inch உங்களுக்கு குர்த்தா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 40 inch 17 inch மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இந்த பாட்டம் ஃபேப்ரிக் கட் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 40 inch உங்களுக்கு லென்த் வேணும், அந்தளவு உங்களுக்கு உயரம் வேணும் அப்படின்னா 17 inch நம்ம டாப்புக்கு விட்டுட்டோம். அதுலேருந்து கீழே எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதோட ஒரு 2 inch வந்து உங்களுக்கு தையலுக்கு மேலே 1/2 inch கீழே 1/2 inch 1 inch விட்டுட்டு நீங்கள் பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னா, நம்ம கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை 4 மடித்து போடணும். 4 மடித்து போட்டுட்டு உங்களோட டாப் ஃபேப்ரிக்கை 2 மடிக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி சுடிதார் வந்து கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கட் பண்ணி அதோட கரெக்டாக பாயிண்ட் வச்சிங்கனாலே போதும். நான் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை, பத்தாமல் போயிடக்கூடாது. ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் கரெக்ட் ஃபிட்டிங்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் பக்கத்தில் ஒரு 1/2 inch வச்சு போடுறேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மேட்டர். நீங்கள் உங்களோட ஃபேப்ரிக்கை கீழே இருக்கிற பாட்டம் ஃபேப்ரிக்கை 4 மடித்து போட்டுட்டு மேலே இருக்கிற டாப்பை வச்சு அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா போதும். டாப்பை 2 மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோல்டர் வித் அளவு வரும். ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து நம்மளோட பாட்டம், எந்த இடத்துல நம்மளோட சுடிதார் முடியுது, டாப் முடியுதோ அந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து கீழே நம்மளோட ஹிப், அதாவது நம்மளோட பட்டை சுற்றின இடம் வந்து கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை மட்டும் மெஷர் பண்ணி நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய பெரிய ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீ கட் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் இருக்கும்.
ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 6 இன்ச் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டாப் எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து பாட்டம் வந்து டாப் வந்து நம்மளோட ஹாஃப் பஸ்ட் வரைக்கும் தான் வைப்பாங்க, கொஞ்சமாக தான் யோக் மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சு அது கீழே ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது நீங்கள் வெயிஸ்ட் வரைக்கும், நம்மளோட ஹிப் அளவு வெயிஸ்ட் வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளை பட்டை சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் மெஷர் பண்ணி ஒரு 6 இன்ச் கீழே வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் க்ராஸாக நீங்கள் கீழே எவ்வளோ துணி இருக்கோ அந்தளவு கொண்டு போயிடுங்க. நீங்கள் கீழே அகலம் நிறைய வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மீட்டர் இப்போ இது ஒரு 3.5 மீட்டர் துணியாக இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய கிடச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து இன்னும் கீழே சுற்றளவும் நிறையா இருக்கும். ரொம்ப இருக்கிறத வந்து நீங்கள் A-line ஸ்டிச் பண்ணுறதை விட அம்பர்லாவாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் A-line அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு மேலே உங்களுக்கு கீழே அகலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே நம்ம ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லிட் கொடுப்போம், நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு வந்து நீளம்தான் வேணும், லாங் A-line மேக்ஸி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அகலத்தில் மடித்து போடாமல் நீளத்தில் மடிச்சிருக்கேன். ஸோ அந்த துணியோட எண்டு வரைக்கும் நான் அதே கோடு போடுறேன். அதே கோடு போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அடியில் இருக்கிறத நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன், எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வச்சு அந்த கார்னர், இந்த 4 பக்கமும் பிசிறு தட்டுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 1 இன்ச் வச்சு கொஞ்சம் வளைவாக நம்ம வளைச்சி விடணும். ஏன்னா வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு சைடு நீளமாகவும் ஒரு சைடு அகலமாகவும் இருக்கும். இப்போ இது தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பட் நான் அதை மடிக்கையில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நான் அந்த கார்னரில் 1 இன்ச் மட்டும் வச்சு அதை லைட்டாக வளைச்சி விட்டு கட் பண்ணுறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இந்த நீளத்தை நீங்கள் கட் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப அகலம் A-line வைக்காதீங்க. அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரியோ இல்லை ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் மாதிரியோ வேணும்னா நீங்கள் அதை வேறு மாதிரி தான் கட் பண்ணணும். A-line உங்கள் ஷேப்பை விட கொஞ்சம் அகலமாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களோட டவுன் பார்ட், அதாவது கீழே இருக்கிற பகுதி வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ ஓரளவு ஸ்ட்ரக்சராகவே A-line ஸ்கர்ட்டோ A-line மேக்ஸியோ A-line குர்த்தாவோ நீங்கள் ஸ்டிச் பண்ணையில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கர்வாக நான் கட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், வெறும் 1 இன்ச் மட்டும் வச்சு நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே ரொம்ப ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட மேக்ஸி கீழே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போதுன்னா ரெண்டு பக்கட்டும் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணியே கட் பண்ணலாம். ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டம் கட் பண்ணியாச்சு. A-line மெத்தடில் ஒரு கிராஸ் மேக்ஸி மாதிரி நம்ம பாட்டம் கட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி டாப்பும் கட் பண்ணியிருக்கோம், 2 ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு தான் இதுக்கு தேவை. இப்போ இதை தைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நெக்லைன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்லைனும் நான் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த வீடியோஸில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன், ஏன்னா இல்லாட்டி ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. நான் நெக்லைனை வந்து கேன்வாஸில் தான் கட் பண்ணுவேன். இந்த மேக்ஸிக்கு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து லைட் வி ஷேப் மாதிரி கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்காக ஸ்லைட் வி ஷேப் மாதிரி பண்ணுறேன், ஏன்னா அதுதான் நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஸ்லைட் வி ஷேப் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு பஸ்ட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களை ஸ்லிம்மாக காட்டும், இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி காட்டும். நம்ம காலர் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம், எனக்கு காலர் நெக்லைன் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பெரிய பஸ்ட் இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து இந்த வி நெக் இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன்லாம்னா இன்னும் நல்லா எடுத்து ரொம்ப வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப அளவாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நெக்லைன்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நெக்லைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் நெக்லைன் வந்து 3 இன்ச் உயரம் வச்சுருக்கேன், 7.5 இன்ச் வந்து 3 இன்ச் அகலம் வச்சுருக்கேன், 7.5 இன்ச் உயரம் வச்சு ஜஸ்ட் அது வி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு இது ஒரு நெக்லைன் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நெக்லைன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதையே வந்து நான் பக்கத்துலேயும் ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். இது எப்படி டீட்டெயில்டாக செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஏற்கனவே நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் எப்படி நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறது, ஜஸ்ட் ரெண்டு ஃபேப்ரிக் மட்டும் வச்சு எப்படி நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பழைய துப்பட்டாலேருந்து உங்கள்கிட்ட இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கிற ஓல்டு ஷார்ட்லேருந்து எப்படி நம்ம ஷ்ரக் ஜாக்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து லைட்டாக வி மாதிரியும் பேக் நெக்லைன் வந்து ஒரு யூ நெக்லைன் மாதிரி நான் ரெண்டுலேயுமே கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்ஸ் கட் பண்ணதை அதை வந்து ஒரு நார்மல் ஃபேப்ரிக், இது வந்து நான் ரேயான் ஃபேப்ரிக்கே எடுத்திருக்கேன், ஸோ ரேயான் மேக்ஸி ட்ரெஸ்க்கு ரேயான் ஃபேப்ரிக்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதோட கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரெட் கலர் ரேயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு இன்ஸ்கர்ட் வீடியோ பார்த்துருப்போம், ஃபிஷ் கட் இன்ஸ்கர்ட், அதில் இருந்த பேலன்ஸ் துணி இது. ஸோ இதில் வந்து அந்த நெக்கை வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம், ஒரு சைடு நெக்கை மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள்,
அயன் பண்ணிங்கன்னா போதும் இந்த கேன்வாஸில். அதை அயன் பண்ணிவிட்டு நெக் வித் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 600 7 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்தளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு இந்த நெக்லைனை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி யூ நெக்லைன் பேக் நெக்லைனையும் இதே மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதும் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தைக்கிறப்போ நம்ம கேன்வாஸில் சைடில் சுற்றி கொஞ்சமாக விட்டு கட் பண்ணியிருப்போம், அதை வந்து கேன்வாஸோடு மடித்து அடிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் கடகடன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை நான் எல்லா குர்தாஸ் வீடியோஸ்லேயும் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்லணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்லைனை மடித்து அடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாடி டாப்பை எடுத்து சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கிறோம். இந்த நெக்லைன்லேயும் அதே மாதிரி எடுத்து ஒரு நாச் போட்டுக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு நாச்சையும் ஒன்றா வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட நெக்லைன் எந்த பக்கமும் ஆடி அசையாது, உங்களோட ஷோல்டர் வந்து இறங்காது, எதுவுமே இல்லாமல் நீட்டாக உங்களோட கழுத்து நீங்கள் எந்த டிசைனில் என்ன மெத்தடில் வச்சிங்கனாலும் அது இதே மாதிரி இருக்கும். நான் சிம்பிள் நெக்லைன்ஸ் வைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி இதில் ஸ்டார் இதில் நிறைய வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி கேன்வாஸ் மெத்தடில் இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் போட்டுட்டு தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சென்டரில் ஸ்டிச் போட்டுட்டோம், அந்த ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா ஆடாது. இப்போது அந்த நெக்லைனோட கார்னரில், ஆனால் அந்த கேன்வாஸில் படாமல் அந்த நெக்லைனோட கார்னரில் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ப் பாயிண்ட்டிப்பு இருக்கிறப்போ பொறுமையாக அந்த பாயிண்டில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை சுற்றி நாச் போட்டுக்கோங்க. சுற்றி நாச் போட்டிங்கன்னா தான் அது திருப்புறப்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டிஃபான கேன்வாஸ் தான், நம்ம காலருக்கெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கேன்வாஸ். நீங்கள் கேன்வாஸ்னு கேட்டாலே கிடைக்கும். ஸோ இதை வந்து திக்காக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். நடுவில் போட்ட ஸ்டிச்சில் கொஞ்சோண்டு மட்டும் ஃபேப்ரிக்கில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை பிரித்து எடுத்துகிட்டு இதை சுற்றி நாச் போட்டு அப்படியே மடக்கி நீங்கள் அடிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பிறண்டு வரும் உங்களுக்கு. இதை இப்படி மடித்து விட்டு அதை சும்மா அப்படியே உள்ளே திருப்பினீங்கன்னா கரெக்டாக அது திக்காக இருக்கிறதுனால நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கார்னரில் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போடுங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு முன்னாடியெல்லாம் நம்ம பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போடுவோம், நீங்கள் அந்த மாதிரி இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இல்லைனா இன்றைக்கி வந்து நான் உள்ளே ஹெம் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணலாம், ரெண்டு ஸ்டிச்சும் உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே பேலன்ஸாக இருக்கிறத நீங்கள் சும்மா ஒரு ஹெம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அதுவும் ஈஸியாக உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷில் இருக்கும், ஒரே ஒரு தையல் மட்டும் தெரிஞ்சு. இதே மாதிரியே ஃப்ரண்ட் பேக் ரெண்டு நெக்லைனுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். நார்மலாக எப்பயும் போல் ஜஸ்ட் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து வச்சு நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளவு தான், எப்பயுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க, பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம எப்படி நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான், ஷோல்டர் ஸ்டிச் பண்ண மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை நல்ல பக்கம் வர்ற மாதிரி மிஷின் மேலே போட்டுருங்க. மிஷினோட சென்டர் பாயிண்ட், அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் தான் சென்டர் பாயிண்ட். நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியிருக்கிறதுலையும் சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க, நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சம் இறக்கி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து முன்பக்கம் வரணும். இறக்கி கட் பண்ணாமல் இருந்தது பின்பக்கம் வரணும். ரெண்டு ஃபேப்ரிக்கில் ஒரு ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடுக்கும் ஒரு ஃபேப்ரிக் வந்து லெஃப்ட் சைடுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கை எந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாப் வந்து உங்களுக்கு 90% வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பாட்டம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை அவ்வளோதான். நெக்லைன் ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கையும் இடுப்பு பகுதியும் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் இதை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ஷோல்டர் வித்லேயோ இல்லை வந்து ஸ்லீவ்ஸ்லேயோ எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது, ஏன்னா நம்ம கட் பண்ணது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். ரெண்டு கையும் ஜாயின் பண்ணுற ஆர்ம் ஹோலும் கரெக்டாக இருக்குது, கீழே இடுப்பு பகுதியும் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக், அதாவது கீழே இருக்கிற பாட்டம் ஃபேப்ரிக்கோடு இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கார்னர் டு கார்னர் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நடுவுலேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது கரெக்டான இடத்துல வந்து சேரும். இடையில வந்து ரெண்டு சைடுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டுருப்போம். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து இந்த சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இந்த சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். ஒரு பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இந்த சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, இந்த சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. இப்போ இதை கார்னர் டு கார்னர் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் வராது. ஸோ அதனால இந்த நடு ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் டாப் ஃபேப்ரிக்கை ரெண்டாக மடித்து நடுவில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே போட்டுருங்க. இதே மாதிரி நம்மளோட பாட்டம் நம்ம மேக்ஸிக்கு கீழே கட் பண்ணியிருக்கிறதுலையும் சென்டராக மடித்து நம்ம வந்து ஒரு நாச் போட்டுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே, டாப்பு பாட்டம் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி சென்டர் நாச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் நாச் போட்டுட்டு சென்டர்லேருந்து தான் நம்ம தையல் ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி நடுவுலேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு ரெண்டு தையல் இதில் போடணும். ரெண்டு தையல் போட்டுட்டு இதுக்கு நீங்கள் ஓவர்லாக்கும் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம மடிச்சோ சுருட்டியோ தைக்க போகிறதில்ல. அதனால் உங்கள்கிட்ட ஓவர்லாக்கிங் இருந்துச்சு, ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை அதில் போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ சென்டரில் வச்சு நான் அதை வந்து ரெண்டு சைடும் அவுட்டர் டு இன்னர் வந்து தச்சு முடிக்கிறேன். முடிச்சுட்டு ஓவர்லாக்கிங்க்கு ஜஸ்ட் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் மட்டும் நான் போட்டு விடுறேன். ஸோ நூல் வந்து பிசுறாமல் இருக்கும், துணி வந்து பிரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட நார்மல் மிஷின் இருக்குது, ஜிக்ஸாக் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டு விடுங்க, அது போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரெண்டு கையையும் மடக்கி சேர்த்து வச்சு நம்ம அப்படியே ஒரு ஒரு கையாக ஒரு சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். டாப் டு பாட்டம் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடக்கி அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குர்த்தாவா ஷார்ட்டாக பண்ணிங்கன்னா குர்த்தா, அதை விட ஷார்ட்டாக பண்ணிங்கன்னா டூனிக் டாப். நீங்கள் இப்போ நான் பண்ணியிருக்கிற மாதிரி லாங்காக பண்ணிங்கன்னா ஏ லைன் மேக்ஸி ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட உயரம் எந்தளவு நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். வளைவாக கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பெல்லாம் ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு இல்லாமல் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணையிலேயே ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராஸ் வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சைட் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாட்டம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இன்னொரு சைடு வந்து நான் ஒரு 5 இன்ச் வச்சும் கேப் விட்டு விட்டுறேன். கேப்பை வந்து நம்ம எப்படி சுடிதாரில் ஸ்லிட் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ரெண்டு சைடும் மடக்கி நான் ஸ்டிச் பண்ணுறேன். சுடிதார் டாப்பில் நம்ம சைட் ஸ்லிட் ஓப்பன் ஸ்லிட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ரெண்டு பக்கட்டும் மடக்கி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இது கால் வரைக்கும் உள்ள வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால நடக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அது அழகாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ஸ்லிட்டை தச்சு முடித்ததும் அடிப்பக்கத்தை சுற்றி மடித்து அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மேக்ஸி ட்ரெஸ், உங்களோட ஏலைன் குர்த்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு மடக்கு மடக்கி நீங்கள் அடிச்சிருங்க. அந்த கார்னரில் வந்து நம்ம வந்து யூ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து மடக்குனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தடவை ஒன்ஸ் வந்து ஒரு தையல் மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து போடுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வருதுன்னா இந்த மாதிரி ஒரே இதில் வந்து ரெண்டு மடக்கு மடக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி
ஒரு தடவை மட்டும் மடக்கி அடிச்சிருங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான நெக்லைன், ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான், ஆனால் நீங்கள் வியோ பண்ணையில் ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா அதோட கட்டிங் வந்து அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு சின்ன வி நெக் மாதிரி ஒரு நெக் கொடுத்துருக்கோம், 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கும். இது உங்களுக்கு ஒரே டைப்பில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டாப்புக்கு மட்டும் வந்து வேறு ஸ்லீவ் வேறு மெட்டீரியல் கொடுக்கலாம், கீழே இருக்கிற பாட்டமுக்கு வேறு மெட்டீரியல் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஏ ஷேப்பில் அது வருது, மேலே சின்னதாக இருந்து கீழே வந்து பெருசாகிட்டே வருது, அந்த மாதிரி தான். ஓரளவுக்கு மேலே இங்கே கீழே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இன்னும் ஒரு 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் பெருசு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு மேலே நீங்கள் பெருசாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அம்பர்லா கட்டிங்கோ இல்லைன்னா சர்க்கிள்ஸ் கோட்டோ போடுறது தான் நல்லாயிருக்கும் ஏ லைனில். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கீழே பெருசு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து ஒரு XXL குர்த்தா, XXL ட்ரெஸ்ஸு, வெறும் 2.5 மீட்டரில் நம்மளால் இவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. உங்களுக்கு இன்னும் மெட்டீரியல் நிறையா இருக்குன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு 1x1 ஸ்டெப்பாக செய்ய தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் மெட்டீரியல் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களோட விருப்பப்படி நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் இருக்கிற மெட்டீரியலை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி எதை ஃபஸ்ட்டு கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிறைய ரெகுலராக தையல் சேனலில் அப்லோட் பண்ணுறதுல எனக்கே தெரியும், பட் இந்த மந்த் வந்து நான் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ உங்களோட ஐடியாஸ் கீழே சொல்லுங்கள், எனக்கும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவும் சொல்கிறது போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல்